Hi dear friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷலா செம்ம சாஃப்டான அண்ட் ஜூசியான பாதுஷா ஹெல்த்தியா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். பாதுஷா அப்படின்னாலவே மைதா மாவுல செய்வோம். ஆனா ஹெல்த்தியா செய்யணுன்றதுக்காக நான் இன்னைக்கு கோதுமை மாவை யூஸ் பண்ணி செஞ்சு காமிச்சிருக்கேன். கோதுமை மாவுல செஞ்சாலுமே அதோடைய டெக்ஸ்டர் அண்ட் டேஸ்ட் பேக்கரியில வாங்குற போலவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் மைதா மாவுலையும் பர்ஃபெக்டாக பாதுஷா எப்படி செய்யணுன்ற ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். பாதுஷா எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் அண்ட் ஜூஸியாகவும் இருக்குன்றத பாருங்கள். நான் அழுத்தி காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது அப்படின்னு. ஒரு முறை நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போல கோதுமை மாவை யூஸ் பண்ணி பாதுஷா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பேக்கரியில் போயிட்டு பாதுஷா வாங்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு நம்ம வீட்டில் செய்கிற பாதுஷாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபியையும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். பாதுஷா செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள்ஸ்பூனில் 1/2 அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா அந்த மாதிரி கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கோதுமை மாவு கூட நம்ம சேர்த்துக்கிட்ட உப்பு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இது எல்லாமே மாவு கூட நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த மாவு கூட 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இப்போ இந்த கோதுமை மாவும் நெய்யும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டு மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் கெட்டியாக இருக்குன்றதால 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கங்க. நீங்கள் நெய்யை உருக்கிட்டு சேர்க்குறீங்க அப்படின்னா நம்ம கோதுமை மாவை மெஷர் பண்ணிட்டோம்ல அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். நெய்க்கு பதிலாக நீங்கள் டால்டா கூட சேர்த்துக்கலாங்க. ஆனால் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்க வேண்டாம். நெய் சேர்த்து கோதுமை மாவை நல்லா பிசைஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த மாவை கையில் எடுத்து பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு ஒரு ஷேப் வரணும். உதிர்த்து விட்டோம் அப்படின்னாலும் மாவு வந்து ஈஸியாக உதிரணும். நெய் சேர்த்து மாவை பிசைஞ்சு விட்டதுக்கு அப்புறமா மாவை இந்த மாதிரி கையில் எடுத்து பிடிச்சி பாருங்கள். பிடிக்கிறதுக்கு ஒரு ஷேப் வந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் நெய் சேர்த்துக்க வேண்டாம். மாவு பிடிக்கிறதுக்கு ஒரு ஷேப் வரல அப்படின்னா எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்து மாவை திரும்ப பிசைஞ்சிக்கணுங்க. அடுத்து இந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். பாதுஷாவுக்கு மாவு பிசையும் போது விரல்களை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிசையணும். நம்ம சப்பாத்தி பரோட்டாவுக்குலாம் மாவு பிசையும் போது உள்ளங்கையை யூஸ் பண்ணி அழுத்தி பிசைவோம்ல அந்த மாதிரிலாம் பிசையக்கூடாதுங்க. விரல்களை யூஸ் பண்ணி மட்டும் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த மாவு வந்துட்டு ஒன்று தரட்டிக்கலாம். மாவு ஒன்று தரட்டினதுக்கு அப்புறமா கையை வச்சு அழுத்தி பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. இந்த மாவை ஊற விட்டதுக்கு அப்புறம் இன்னும் நல்லா சாஃப்டாகுங்க. இப்போ இந்த மாவு வந்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுடலாம். இது அப்படியே இருக்கட்டும். மாவு ஊறிட்டுருக்க டைமில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு வானலில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கப் சர்க்கரைக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை கூட தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரையை கரைச்சி விட்டுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. லைட்டாக வந்து பிசு பிசுப்பாக இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இந்த தண்ணியை சூடுபடுத்திக்கலாம். சர்க்கரை தண்ணி கூட ஒரு 4-7 காவ நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாதுஷா செய்யும் போது நம்ம எந்த அளவுக்கு கோதுமை மாவு அப்படின்னா மைதா மாவு எடுத்துக்கிறோமோ அதை விட 2 மடங்காக சுகர் சேர்த்து சுகர் சிரப் ரெடி பண்ணுவோம். ஆனால் அது வந்துட்டு ஓவர் தித்திப்பாக இருக்குங்க. ஆனால் நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுக்கிறோம் அப்படின்னா 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து சுகர் சிரப் ரெடி பண்ணிவிட்டு பாதுஷாவை அதில் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த ஸ்வீட் டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் சர்க்கரை தண்ணி நல்லா சூடாகி ஒயிட் கலரில் பபுள்ஸ் வந்து நுரைச்சி வருது. இந்த ஸ்டேஜில் சர்க்கரை தண்ணியை தொட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி 2 விரலாலையும் நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக பிசு பிசுன்னு ஒட்டணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சர்க்கரை தண்ணியை தொட்டு பார்க்கும்போது லைட்டாக பிசு பிசுப்பாக இருக்கணும். ரொம்ப வந்து கையில் ஒட்டி பிடிக்கிற அளவுக்கு பிசு பிசுப்பாலாம் இருக்கக்கூடாது. சுகர் சிரப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம 10 நிமிஷமாக மாவு ஊற விட்டுருந்தோம்ல அந்த மாவு ஓப்பன் பண்ணி தொட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இருந்ததை விடவே இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போது இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து 2 கைக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு கை எடுத்தீங்க அப்படின்னா மாவு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற இந்த மாவுக்கு நடுவில் கட்டை விரலால் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பாதுஷா ஷேப்புக்கு மாவு ரெடி. இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் பாதுஷா ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன சைஸில் மாவை பாதுஷா ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் பேக்கிங் சோடா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அதோடைய சைஸ் வந்து பெருசாகும்.
எனக்கு மீடியம் சைஸில் பாதுஷா வேணுன்றதால நான் சின்ன பாதுஷா ஷேப்புக்கு மாவு உருட்டி வச்சுக்கிட்டேங்க. அதை எண்ணெயில் போட்டு வேக வைக்கும்போது சைஸ் பெருசாகும். அதனால் எல்லா மாவுலையுமே பாதுஷா ஷேப்புக்கு ரெடி பண்ணிக்கிட்டேங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், எல்லாமே நான் சின்ன சைஸில் தான் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை எண்ணெயில் போட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு பாதுஷா சுட்டி எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். பாதுஷா சுடுறதுக்காக எண்ணெயை வந்துட்டு ஃபுல்லாக சூடு பண்ணிக்கக்கூடாது. எண்ணெயை நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கை பொறுக்கிற சூட்டுக்கு தான் இருக்கணும் எண்ணெயோட சூடு. எண்ணெயை பாதி அளவு கூட நீங்கள் சூடு பண்ணக்கூடாது, ஒரு கால்வாசி அளவுக்கு தான் எண்ணெயோட சூடு இருக்கணும். இப்போது கால்வாசி அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இந்த எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாதுஷா மாவை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், எண்ணெயில் பாதுஷா மாவை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம்தான் அதுலேருந்து பபுள்ஸே வருது பாருங்கள். இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும் எண்ணெயோட சூடு. அப்போ தான் வந்துட்டு பாதுஷா உங்களுக்கு அங்கங்கே விரிசல் விடாமல் நல்லா உள்ள வரைக்கும் வெந்து வரும். பாதுஷா மாவு எல்லாமே குக் ஆகி தானாகவே மேலே எழுப்பி வரும். அதுக்கப்புறமா திருப்பி விடலாம், அதுக்கு முன்னாடி திருப்பி விடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பாதுஷா எந்த அளவுக்கு அழகாக அதுவே தானாக மேலே எழும்பி வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி மேலே எழும்பி வந்ததுக்கு அப்புறமா இந்த பாதுஷாவை நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். பாதுஷா மாவை எண்ணெயில் வேக வைக்கும்போது ஒரே பக்கமாக வேக வைக்காமல் இடையில இடையில இந்த மாதிரி திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வைக்கணுங்க. அப்போ தான் மாவு வந்து உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். முக்கியமாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு வந்துட்டு உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுங்க அப்படின்னா மாவுடைய கலர் வெளியே மட்டும் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். வீடியோலாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், பாதுஷாவுடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இதோடைய கலர் இன்னுமே நல்லா சேஞ்ச் ஆகி வெந்து வரணும். அது வரைக்கும் பாதுஷாவை திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக நிறைய ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபிஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளிக்கு செய்கிற பலகாரங்களில் உங்களுக்கு எந்த ரெசிபி வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ரெசிபியை பர்ஃபெக்டாக செய்கிறதுக்கு டிப்ஸோட வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பாதுஷாவுடைய கலர் லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு பாதுஷாவை எடுத்து நான் காமிக்கிறேன் பாருங்கள், அதோடைய கலர் அண்ட் டெக்ஸ்டரே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இந்த அளவுக்கு பாதுஷாவுடைய கலர் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா இப்போ இந்த பாதுஷா எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே கண்டிப்பாக ஒரு டைம் இந்த பாதுஷாவை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ண பாதுஷாவுடைய சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சுகர் சிரப், அதில் வந்துட்டு பாதுஷாவை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். பாதுஷா உங்களுக்கு நல்லா ஜூஸியாக வேணும் அப்படின்னா சுகர் சிரப்பில் ஒரு 30 நிமிஷத்துக்கு பாதுஷாவை ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு பாதுஷா ஜூஸியாக வேண்டாம் அப்படின்னா பாதுஷாவை சுகர் சிரப்பில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற விட்டு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். பாதுஷா ஜூஸியாக இருக்கணுன்றதுக்காக ஒரு 30 நிமிஷத்துக்கு நான் ஊற வச்சிடுறேங்க, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது மீதி இருக்கிற பாதுஷாவை நம்ம எண்ணெயில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். செகண்டாக சுட்டு எடுத்த பாதுஷாவையும் சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு ஊற விட்டுடலாம். பாதுஷாவை சுகர் சிரப்பில் 30 நிமிஷத்துக்கு ஊற விட்டதுக்கு அப்புறமா நான் எடுத்து காமிக்கிறேன் அது எந்த அளவுக்கு நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்றத. பாதுஷாவை கையில் எடுத்து லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலே நல்லா சாஃப்டாக அண்ட் ஜூஸியாக இருக்குங்க, செம்ம சூப்பராக இருக்கும். அண்ட் டேஸ்ட்டுமே வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே கோதுமை மாவு யூஸ் பண்ணி டேஸ்டியான அண்ட் ஜூஸியான ஹெல்த்தியான பாதுஷா செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த பாதுஷா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பாதுஷாவை நான் ரெண்டாக பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள், அப்பா எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு பாருங்களேன். சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.